அவ்வளோலாம் சூப்பராக இல்லை. ஆக்டிங் விஜய் ஆக்டிங் சூப்பராக இருக்கணும், அவ்வளோதானா. நிறையாவே லேக் இருக்குது, நல்லா காமிச்சிருக்கலாம். கதைன்னு அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை, நான் ஃபேமிலி தான் முக்கியம், ட்ரக்ஸ் எல்லாம் விட்ருங்கன்ற மாதிரி காமிச்சிருக்கோம். துப்பாக்கி மாதிரிலாம் எந்த படமும் இனிமேல் வராது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், டிசப்பாயின்மெண்ட்டே ஆயிடுச்சு. விளையாட்டுக்கு சொல்ல இருக்கிற மாதிரி கூட இல்லைண்ணே, அந்த விஜய் படம் மாதிரியே இல்லை. நான் தான் லியோன்னு சொல்றதுக்கு 1000 பேரை கொள்றாரு, வாய்ப்பே கிடையாது. 1000 நான் தான் லியோன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போயிருந்தலாம். ரொம்ப இது டிசப்பாயின்மெண்ட் தான், படமே பார்க்க பிடிக்கல. நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ, தலைவர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் மாசா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நான் படம் தலைவன் ரஜினி மேல அவர்கிட்ட கேட்கிறேன், படம் நல்லா இருக்கு, நான் தலைவர் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படத்துல இளைய தளபதி நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம், சூப்பர் படம். காலையில 9 மணிக்கு பார்த்துருக்கேன், இப்போ இன்னொரு வாட்டி கமலா சினிமாஸ்ல பார்க்க வந்திருக்கேன். விஜய் அண்ணா இருக்காங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் எங்களுக்காக வருஷா வருஷம் படம், இந்த வருஷம் 2 படம் கொடுத்துருக்காரு, வாரிசு கொடுத்துருக்காரு, வருஷம் முடியறதுல இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த மெனக்கெடல்லாம் யார் சார் பண்ணுவாங்க? ரசிகர்களுக்காக தானே பண்றாரு. 2 வாட்டி பாக்குறது, எத்தனை வாட்டி வேணாலும் விஜய் அண்ணாவை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோலாம் சூப்பரா இல்லை, ஆக்டிங் விஜய் ஆக்டிங் சூப்பரா இருக்கணும், அவ்வளோதானா. ரொம்ப ஸ்லோனா, ஃபேமிலி தான் முக்கியன்ற மாதிரி போயிருக்காங்கண்ணா. நல்லா காமிச்சிருக்கலாம், கதைன்னு அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லைண்ணா, ஃபேமிலி தான் முக்கியம், ட்ரக்ஸ் எல்லாம் விட்ருங்கன்ற மாதிரி காமிச்சிருக்கோம். இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம், யோசிச்ச ஸ்டோரி. இன்னும் 2-3 வாட்டி போவேன், ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிட்டாங்க, அதனால போவேன். நிறையாவே லேக் இருக்கு, நிறைய நிறைய ஸ்லோ போதும், ஆனால் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் அது. அர்ஜுன் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு, அது நார்மலாக நம்ம பார்த்தது தான், 90s கிட்ஸ் பார்த்தது தான். விஜய் வந்து டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு இது வரைக்கும் பார்க்காத மாதிரி. இன்னும் சொல்லணும்னா லோக்கி படம், விஜய் படம் இல்லை தெரிக்க அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. படம் படம் வேற லெவல் ப்ரோ, விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஆல்டர் ஈகோ சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் தாறுமாறாக இருக்கணும் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொளுத்திட்டாங்க, செகண்ட் ஆஃப் கொளுத்திட்டாங்க ப்ரோ. படம் எல்சியூவில் கன்ஃபார்மாக இருக்கு. ஆ பத்திச்சு ப்ரோ, என் ஜெட்டிலாம் கீஞ்சிச்சு ப்ரோ, நீ பாதி நம்ப மாட்டேன் ப்ரோ. சத்தியமாக தேட்டரில் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ப்ரோ. படம் பண்ணா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, செம்ம ஆக்ஷனாக இருந்தது ப்ரோ. படம் பயங்கரமாக சமைச்சிருக்காரு இந்த படத்தில், சான்ஸ் இல்லை. 100% லோகேஷ் சார் படம் அது, அவர் சொல்லிட்டு தானே எடுத்தார் 100% படம்ட்டு. நிஜமால இது 100%ல 200% வெறித்தனமான வயலன்ஸ் படம், ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான அந்த படம் நம்ம பார்த்தது இல்லை, அந்த இங்கிலீஷ் படம். லோகேஷ் சார் சம்பவம் தான், ஏன்னா எங்கள் அண்ணா தான் சொல்லிட்டாரு இல்லைங்களா, ஃபஸ்ட்டே உன் கதைக்கு நான் இந்த வாட்டி வந்துடுறேன்டா அப்படின்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு படம் மாஸ்டரும் அப்படிலாம் சொல்லலை, ஆனால் லோகேஷ் சார் வந்து 50-50 அவரை எடுத்து நடிக்கணும்னு நடிச்சு பண்ணியிருந்தார். இந்த படம் 100% அவரோட படமாக தான் இருக்குது, ஏன்னா அந்த நைட் ட்ராவல் எங்கள் அண்ணா பொதுவாக இவ்வளோ நைட் காட்சிலாம் பண்ணதே கிடையாது. எதிர்பார்ப்பு நல்லா பூர்த்தி பண்ணியிருக்காரு விஜய், நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் சினிமா டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு, எல்சி உள்ள ஜாயின் பண்ணிட்டாரு. விஜய் வந்து இப்போ டாப்பில் இருக்காரு, கமலுக்கு விஜய், ரஜினி கமலுக்கு அடுத்து விஜய் அஜித் அந்த டாப்பில் இருக்காங்க. இப்போ இவரை வச்சு அவர் எல்சியூவில் எப்படி ஹைப் கொண்டு போகிறாரு, அதை அவர் கனெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இவருக்கு ஈக்குவல் மற்ற நடிகரை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், எப்படி கனெக்ட் பண்ண போகிறாருன்னு யாருமே யோசிக்க முடியல. ஆனால் இவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி இருந்தாலும் மற்ற நடிகருக்கும் டவுன் ஆகும், இவரை அடித்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், ஃபேன்ஸ் இருக்குவாங்க. அதனால என்ன, எப்படி இவர் தாட்டில் கொண்டு போகிறாரு, எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு தெரியல. ரோலெக்ஸ் என்ட்ரி வரும்னு பார்த்தா கமல் வாய்ஸ் என்ட்ரி வந்துருச்சு, அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அதில் வந்து ஐனா கூட ஃபைட் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுதான் மிஸ் பண்ணாதீங்க லோக்கி சொல்லியிருக்காரு. செகண்ட் வந்து அந்த ஐனாவே இவர் ட்ரெயின் பண்ணி வளர்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போய் கொண்டு பண்ணிட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு படத்தில். த்ரிஷா மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொமான்ஸ் சீன் அந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு சீன் பார்த்தோம் இல்லையா, எவனோ ஒரு அது அப்படின்ற சீன், அது பயங்கரமான ரொமான்ஸ் சீன் இல்லை, அது ஒரு எமோஷனலி கனெக்டட் ரொமான்ஸ் சீன். நம்ம விக்ரம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் எல்சியூவில் கனெக்ட்லாம் பண்ணலை, ஒரு 2-3 காட்சி, அதே மாதிரி 2-3 காட்சி தான் அங்கங்கே தெளிச்சு விட்டுருக்காரு. இந்த தெளிச்சலெல்லாம் சேர்த்து ஒரு கோர்வையாக ஒரு படம் 10 படம் பண்ண போகிறேன்னு இருக்காரு இல்லையா, அதில் 8வது படமாக எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பண்ணுறாருன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். அனிருத் படம், அவர் தான் டாப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அவர் கலக கலகன்னு கலகிறாங்க. மியூசிக் நல்லா இருக்கு, அனிருத் சூப்பராக பண்ணிருக்காரு. லோகி சம்பவத்தில் தளபதி உள்ள பூந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, சாரா தரம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் அந்த கமல் சார் பேசினது அது எல்லாமே நல்லாயிருக்கும். நெப்போலியன் சீனும் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லோகி நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீனே கதையே ஸ்டோரியே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக அங்கங்கே செதுக்கியிருக்காரு. ஆனால் செகண்ட் ஆஃபில் இவன் வந்து இதான் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தாலே ப்ரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான் இதான் முடிஞ்சிச்சு, இவர் வந்து இங்கே முடிச்சிருவாரு அவ்வளோதான் அப்படின்னு ஈஸியாக வரும். ஆனால் அதே வந்து இவர் வந்து கேமரா ஒர்க்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக இவரோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணிட்டார், நல்ல மீல் சாப்பிட்ட மாதிரி. இது வந்து அடுத்த மீல்ஸ் அவர் என்ன பண்ண போகிறாரு, ஆனால் அவர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டாரு, அடுத்த மீல்ஸ் எப்படி ரெடி பண்ண போகிறாருன்னு தலைவர் 171 சோலன்ட்டாரு. அதுக்கு அடுத்து லிஸ்ட்ல யார் யார் எப்படி கொண்டு வர போறாருன்னா அவருக்கு தான் மண்டை பிச்சுக்கும். இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் உள்ள எல்சி உள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், கொண்டு வந்துட்டாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பல நான் படம் நல்லா பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம். படத்துல ஒரு சீன் கூட மிஸ் பண்ணல, எல்லா சீனுமே முடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எங்க அண்ணா படம் எப்பயுமே எந்த வருஷம் வந்தாலும் கண்டிப்பா பிளாக் பஸ்டர், இந்த வருஷத்துக்கான பிளாக் பஸ்டர் இல்லை, எப்போ வந்தாலும் எங்க அண்ணா படம் பிளாக் பஸ்டர். நான் அதோ சண்டே டிக்கெட் எடுத்திருக்கேன் ப்ரோ, சண்டேவும் போவேன். சண்டே நீங்க தேவிகர் மாதிரி வந்துட்டீங்கன்னா அங்கேயும் ரிவ்யூ கொடுக்குறேன் நான்.